ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 11 பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன டைம் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷாம் எடுத்த முடிவு தோல்வி அடைஞ்சிச்சு. அதனால இன்னைக்கு ஒரு தீம் பார்க்குக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாம் கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க வந்துட்டு ஒரு லைவ் ஓபன் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் நான் என்னோட ரோஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், அவர் ஃபாக்ஸ் ட்ரெஸ் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் தயவு செஞ்சு வந்துருங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் பேமெண்ட் கொடுத்துறேன், எல்லாரும் என்ன பண்ணிக்க சொல்லி அவகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி லைவ்ல சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயின் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பா. இந்த லைவ வெளியில ஒர்க்குக்காக கிளம்பிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவனால சும்மா இருக்க முடியுமா, செம்ம டென்ஷன் ஆகுறான். உடனே அவன் போயிட்டு இருக்க ஒர்க்கையே கட் பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த ஏஞ்சல் அழுக ஆரம்பிச்சிடுறா. இவன் ஏன் இப்படி பண்றான், இவனை நான் எவ்வளவு சின்சரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்ன கண்டுக்க கூட மாட்டான், என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பையன் கிட்ட அழுதுட்டு இருக்கா. பாவம் அவன், இதெல்லாம் கேட்டு அவன் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம அங்கிள் கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன்னோட வீட்டுல ஏதோ திருடே வந்தாங்கடா, நம்மளோட ஆர்ஃபனேஜுக்கே திருடே வந்திருக்கான், எனக்கு இன்னமும் பயமா இருக்குடா, உன்னோட திங்ஸ் சேஃபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அங்கிளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணி போனக்கு அப்புறம் இவங்க தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச அந்த வில்லன்களோட டீம் எல்லாரும் அங்கிள் இப்படி தனியா ட்ரிங்க்ஸ் பண்றது தெரிஞ்சு நம்ம ஏஞ்சல் கண்ணாடி பையன் ஹீரோ மூணு பேர் சேர்ந்துதான் ஒரு ஃபேக்கா ஒரு ஆளுங்களை ரெடி பண்ணி ரவுடிங்களை ரெடி பண்ணி அங்கிள் லைட்டா மிரட்டுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சோ அவனை மிரட்டுறதுக்காக ஒரு கேங் வந்திருப்பாங்க. இந்த நேரம் கரெக்டா பிளான சொதப்புற மாதிரி வில்லனுங்களோட ஆளும் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஏஞ்சலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இவனுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அப்படி இந்த சீன் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம ஷாம் சொன்ன மாதிரி லைவ்ல பார்த்துட்டு நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே அது நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு நம்ம பூங்குழலிக்கு ரோஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஷாம் ரொம்ப நல்லவரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவரை லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அந்த சைடு சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்போ ஷாம் இந்தாடா உனக்கு 100 ரூபா, இந்த 50 ரூபா, இந்த 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரம் இங்க கியூட்டா ஃபாக்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய ரோஸ் எல்லாம் கையில வச்சுட்டு ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு கும்பலுக்கு மத்தியில ஒரு ஹீரோ மாதிரி வந்து பொக்கைய கையில வச்சுட்டு, உனக்கு த லிட்டில் பிரின்ஸ் புக் ரொம்ப பிடிக்கும்ல, அதுல இருக்க புக் மாதிரி நீ தான் ஃபாக்ஸ், நான் தான் பிரின்ஸ், நீ என்னோட ரோஸா இருக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றான். இதை பார்த்துட்டு சுத்தி இருக்கவங்கள ஹே அப்படிங்கிறாங்க. இங்க நம்ம கண்ணாடி பையனை காட்டுறாங்க. கண்ணாடி பையனுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், அந்த ஃபாக்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தது நம்ம தேவாதான். இங்க ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு தெரியாம குழந்தை மாதிரி காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. இந்த டைம் கண்ணாடி பையனுக்கு நம்ம ஏஞ்சல் கால் பண்ணி நம்ம பிளான் பண்ண மாதிரி அங்கிள் ஓடிட்டு இருக்காரு, சீக்கிரம் அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைம் இதை வேகமா அவன்கிட்ட சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கா. இப்ப ஷாம் அவனை விடமாட்டான். அது ஹீரோயின் நினைச்சிட்டு, நான் ஹீரோயின் விடமாட்டேன், நான் பூங்குழலி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா டென்ஷன் ஆன நம்ம தேவா அவனோட அந்த முகமூடிய கலட்டுறான். உள்ள நிக்கிறது தேவா. இதை பார்த்துட்டு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுறான், ரொம்பவே கவலைப்படுறான் ஷாம். அவனுக்கு அப்படியே சுத்தி கும்பலா இருக்கும், ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது, அப்படியே ஃபீல் பண்றான், இடிஞ்ச மாதிரி போயிடுறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இவங்க பிளான் பண்ணதெல்லாம் சொதப்பினதை நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகுற ஏஞ்சல் வேகமா, உனக்கு யார் இப்ப அங்கெல்லாம் போ சொன்னது, அவன் ப்ரப்போஸ் பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு, யாரு யாரோ லவ் பண்ணிட்டு போறாங்க, நமக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உடனே இப்ப ஹீரோ அப்படி என்னால விட முடியாது அப்படின்னு கோபப்பட்டு ஏஞ்சல் கிட்ட டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு போறான். இதை பார்த்துட்டு ஏஞ்சல் ரொம்பவே ஃபீல் பண்றா, கண்ணாடி பையனும் ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப ஹீரோ தேவா வேக வேகமா ட்ரெஸ் பண்றதுக்காக ரூம்குள்ள போயிடுறான். இங்க பூங்குழலிய பார்த்த ஏஞ்சலுக்கு செம்ம கடுப்பாகுது. தர தரன் அவரை அவளை எங்கேயோ இழுத்துட்டு போறா. டிராவல் பண்றப்போ அவளோட பாஸ் கதை ஒன்னு சொல்றா. இவ சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஏஞ்சல ஒரு டைம் சின்ன குழந்தையா இருக்கப்ப நம்ம ஹீரோ காப்பாத்திருக்கான். அப்ப அவனும் ஒரு சின்ன குழந்தை தான். சோ அப்பையில இருந்தே இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அப்போயில இருந்து நம்ம ஏஞ்சலுக்கு ஹீரோ மேல ஒரு காதல் வர ஆரம்பிச்சிருது. இந்த கதையெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா பூங்குழலிக்கு சுத்தமா புரியல, யார் இந்த குழந்தை, யார் இந்த சின்ன பையன் அப்படின்னு திருவி திருவி கொஸ்டின் கேட்டு இருக்கா. இவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது வேஸ்ட் அப்படின்னு செம்ம கடுப்புல வேகமா கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இதே நேரம் இங்க அவங்க பிளான் பண்ண மாதிரியே அங்கிள் நம்ம ஹீரோவை தேடி அவனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கிள் இங்க என்ன பண்றீங்க, என்னோட வீடு தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதார்த்தமா பேசுற மாதிரி, வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த வில்ல இருக்கால, அந்த வில்ல பாஸ் லேடி பாஸ் இருக்கால, அவகிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த அங்கிளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன், ஆனா வேற யாரோ ஒரு டீம் வந்து அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க, அந்தால எப்படியோ தப்பிச்சு போயிட்டான், எனக்கு என்னமோ ஹீரோ தான் இந்த பிளானுக்கு இடையில வந்துட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல சண்டைக்கு வா அப்படின்னு பூங்குழலி கிட்ட ஏஞ்சல் நின்றுட்டு இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, விடு போலாம் அப்படின்னு சொல்றான் நம்ம பூங்குழலி. உடனே பூங்குழலி அடிச்சு சண்டைக்கு வா அப்படின்னு கத்திட்டு இருக்கா ஏஞ்சல். இப்போ
எங்க சைட்லாம் எங்க மேல யாரு கை வைக்கிறாங்களோ அவங்களதான் நாங்க அடிப்போம், நாங்களா போய் வாலண்டியரா யாரையும் அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றா. இப்ப அழகா ஏஞ்சல் மெதுவா அவளோட ஷோல்டர் மட்டும் தட்டிட்டு இப்ப அடிக்குவா அப்படின்னு சொல்றா. உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, விடு போலாம் அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு கடுப்பானவ, உனக்கு என்னதான் பிரச்சனை, என்ன அடிக்க வாடி அப்படின்னு கத்துறா ஏஞ்சல். இப்ப கடுப்பான நம்ம ஹீரோயின் வேகமா காலு தூக்கி அவ ஃபேஸ் கிட்ட வைக்கிறா. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நீ என்னை விட எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்க, அழகாவும் இருக்க, நல்ல திறமையாவும் இருக்க, யதார்த்தமா இருக்க, ஆனாலும் நான் உன்னை விட எந்த விதத்திலயும் குறைஞ்சிடல, ஆனா ஏன் தேவாக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறா. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறா. எனக்கு தேவா வேணும், எனக்கு தேவா வேணும், தேவாவை விட்டு கொடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. பூங்குழலிக்கு இது ஒண்ணுமே புரியல, என்ன தேவா தானே, எடுத்துக்கோ, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு உடனே எடுத்துக்கோன்னு சொல்லுதே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கா ஏஞ்சல். இதே நேரம் இங்க அந்த கண்ணாடி பையன் நம்ம ஏஞ்சல் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்கான். இவன் இவளை லவ் பண்ண, அவ தேவாவை லவ் பண்ணனு ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரியா போயிட்டு இருக்கு. இதே நேரம் இங்க நீ நிஜமாதான் சொல்றியா, தேவா நானும் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினும் எடுத்துக்கோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றா. இவளுக்கு காதல்னா என்ன, அன்புனா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. அவ கேட்கவும் எடுத்துக்கோ அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுறா. இப்போ ஒரு கேள்வி கேக்குறா, நீ இவ்ளோ பேசுறியே இதுதான் காதலா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு பேரு தான் காதல், நான் தேவாவை லவ் பண்றேன் அப்படின்னு ஏஞ்சல் சொல்றா. உனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் மாதிரி தேவாக்கும் உன் மேல இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஆனா இந்த கேள்விக்கு ஏஞ்சலால பதில் சொல்லவே முடியல, ஹீரோயின் அப்படியே பாத்துட்டே இருக்கா. இந்த நேரம் கரெக்டா அந்த கண்ணாடி பையன் கால் பண்றான், தைரியமா இருந்தா என் முன்னாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கட் பண்ணிட்டு வேகமா அவன் இருக்க இடத்துக்கு போறா. அங்க போனா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சரக்கடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு அலப்புற பண்ணிட்டு இருக்கான். இது சோகமா பாத்துட்டு அவளை அப்படியே அவனை அப்படியே தாங்கின மாதிரி காருக்கு கூட்டிட்டு வரா ஏஞ்சல். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இங்க வீட்டுல காட்டுறாங்க, அங்கிளும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு வெளியில வந்து பாத்துட்டா நம்ம ஹீரோயின் தான் நின்றுட்டு இருக்கா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். இங்க வந்து அங்கிள் கிட்ட ஏதாவது சொல்லி சொதப்பி விட்டுருவாள், அதனால பயப்படுறான். இதை பார்த்துட்டு நம்ம அங்கிள், ஹே பூங்குழலி பாப்பா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப பின்னாடி தடபட தடபடன்னு ஏஞ்சல் ஓடி வரா. ஏய் தெரியலடா, இப்படி இங்க வந்தானே தெரியலடா, அசந்த நேரம் இங்க ஓடி வந்துட்டா அப்படின்னு ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்கா. அதான் வந்து தொலைஞ்சிட்டீங்களே அப்படின்னு நம்ம தேவா கோபப்படுறான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ரெண்டு பேரையும் நம்ம அங்கிள் ரூம் குள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. இங்க தனியா ஏஞ்சலும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கான். என்னதான் பிரச்சனை, இவள் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, அங்கிள் இப்பதான் நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க, எப்படியாவது அந்த பாக்ஸ் ஆட்டை போடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கத யதார்த்தமா நம்ம ஹீரோயின் கேட்டுறா. யாரை ஏமாத்த போறீங்க, என்ன எடுக்க போறீங்க அப்படின்னு க்வெஸ்சன் கேக்குறா. அப்படியே பயந்து போய் ரெண்டு பேருமே விலகிக்கிறாங்க. இப்ப கரெக்டா அந்த ரத்னக்கல் இருக்கிற ரூமுக்கு நம்ம ஹீரோ வரான். இந்த ரூமுக்கு நம்ம தேவா லாக் போட்டு வச்சிருப்பான், அதனால யாராலையும் உள்ள வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த லாக்க கண்டுபிடிச்சு பூங்குழலி உள்ள வந்துடுறா. உள்ள வந்ததும் இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இத பாத்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு உட்காடுறா. என்ன வாவ், இது உனக்கு என்னன்னு தெரியலையா அப்படின்னு கேக்குறான். இப்ப நம்ம பூங்குழலி, ஹோ இது எனக்கு தெரியுமே, ரத்னக்கல் அப்படின்னு சொல்றா. அப்படியே எபிசோட் 11 கட் பண்றாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 12 இருக்கும், போய் அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேக வேகமா மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட டிராமாவை முடிச்சுட்டு அடுத்து சூப்பரான டிராமா பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hey guys, இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ்டர் ரோஸோட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த ரத்னக்கல்ல பார்த்ததுக்கு அப்புறம், இத நான் பாத்திருக்கேன், ஷாமோட அம்மா என்ன ஷாப்பிங் கூட்டு போனப்போ இது எல்லாத்தையும் விக்கிற கடையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ பக்கத்துல வந்துட்டு, இதை நான் உன்கிட்ட கொடுத்தா நீ வீட்டுக்கு போயிடுவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இப்ப அவ உடனே, எனக்கு இந்த கல்லை விட நீ தான் முக்கியம், உன்னை கூட்டிட்டு போகாம நான் விடவே மாட்டேன், நீ எனக்கு வேணும், நீ என்னோட நீ தனியா இந்த
உலகத்துல போராடணும், நல்லா படி, நல்லா வேலை செஞ்சு, நீ எப்படியாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கோ, அப்பாவை தேடாத அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருவாரு. அதை படிச்ச உடனே எடுத்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஓடுறான். இது எல்லாத்தையுமே தனியா ரெஸ்ட் ரூம்ல நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இந்த நேரம் அங்க ஏஞ்சல் வரா, என்னாச்சு, ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்க, நம்மளோட ஒர்க் விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, அப்புறம் அந்த பொண்ணு சீக்கிரமா அதோட வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. சரி சீக்கிரம் நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம பூங்குழலியும் அங்கிளும் பாட்டு போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இது அப்படியே அவங்க அம்மா அப்பா ஆடுற மாதிரியே இருக்கு. பாஸ்ட்ல யோசிச்சு பாக்குறான், அவன் சின்ன குழந்தையில அழகா அவங்க அம்மா அப்பா டான்ஸ் ஆடுறத பார்த்து ரசிச்சுட்டே இருப்பான். இதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப அப்படியே அம்மா அப்பா ஞாபகம் வந்துடும் அப்படியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிடுது, எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க. இப்போ அந்த அங்கிள் மட்டும் தனியா போறாரு. இது ரூம் செக் பண்ணிட்டே இருக்காரு. இவருக்கு விவரம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது. இப்ப கரெக்டா ரத்னக்கல் வச்சிருக்க இடத்துக்குள்ள போறான். அவன் தான் லாக் பண்ணி வச்சிருக்கால நம்ம ஹீரோ, அதனால ஓபன் பண்ணவே முடியல. இந்த நேரம் கரெக்டா தெய்வம் வந்துடுறான். அங்கிள் அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே ட்ரிங்க்ஸ் போட்டிருந்த மாதிரி என்ன ரெஸ்ட் ரூம் கூட போட்டி வச்சிருக்க அப்படின்னு தடுமாறி பேச ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஐயோ ரெஸ்ட் ரூம் மேல இருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்றான். அங்கிளும் சரியான வில்லை மாதிரிதான் தெரியுது, பாக்கான அமைதியான ஆளு மாதிரி தெரியுறாங்க. என்னன்னு தெரியல, போக போக பாக்கலாம். ஆனா நம்ம ஹீரோ தூக்கத்துல இதெல்லாம் கவனிக்காம அப்படியே ஃப்ரீயா விட்டுறான். அப்படியே காலையில விடியுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேகமா எங்கயோ போயிட்டு இருக்கான். நம்ம பூங்குழலி இவ ஏதோ தப்பு பண்றான், அவனை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ டாக்ஸி புக் பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கா. இவ இங்க ஃபாலோ பண்ணி வரத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். நீ ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன ஏரோப்ளைன் கிஃப்ட் பண்ணிருக்கான். இதை பார்த்துட்டே இருக்கா பூங்குழலி, நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நீ தப்பு பண்ற, நீ ஏதோ தப்பு பண்றன்னு நினைச்சேன், ஆனா நிஜமாவே இந்த குழந்தைய பார்க்க தான் வந்தியா அப்படின்னு பூங்குழலி கேக்குறா. ஆமா, உனக்கு என்ன சந்தேகம், நான் எப்பவுமே திருடிட்டே தான் இருப்பேன்னு நினைக்கிறியா, இந்த குழந்தைக்கு ஆபரேஷன், அவன் கடைசியா இந்த ஏரோப்ளைன் தான் கிஃப்டா கேட்டான், அதனால அவனை பார்த்து குடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றா. நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நான் உன்னை திருத்திடுவேன், உன்னை நல்லவனாக்கி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதையும் பாக்கலாம் அப்படின்னு சொல்றா நம்ம தேவா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சோகமா அவனே பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு குளிர்றது போல அழகா கியூட்டா அவனோட கோட்டை கழட்டி அவன் மேல போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஷாம் வந்திருக்கான். நீ எதுக்கு என்னையும் பூங்குழலியும் பேசவே விட மாட்டற, உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, உனக்குதான் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றல, அப்ப என்னையவாது பேச விடு அப்படின்னு சொல்றான். அப்படிலாம் உன்கிட்ட பேசவே விட முடியாது, உன்னை பார்த்தல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தேவா சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஷாம், எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு பூங்குழலி மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவா கோமா போறான். இப்ப தயவு செஞ்சு சொல்றேன், உன்னோட ஜாதகத்தை நான் பார்த்தேன், உன சுத்தி இருக்க பொண்ணுங்களுக்கு ஆபத்து, அப்படி பாக்குறப்ப உன் கூட இருக்கிற பொண்ணு பூங்குழலி தான், அதனால தயவு செஞ்சு அவளை அவகிட்ட இருந்து விலகிடு, அவளுக்கு ஆபத்து, அவளை ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் கோமா பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அந்த ரத்தினக்கல் இருக்குல்ல, அத அவளோட கையில கொடுத்துட்டு தயவு செஞ்சு நீ உங்க வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் அதை வாங்கி கீழே வச்சுட்டு, எனக்கு ரத்தினக்கல் முக்கியம் தான், ஆனா அதை விட நீ தான் எனக்கு முக்கியம், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன திரும்ப என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போவேன், நீ என்னோட தாவா, நீ ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிடுறா. ஹீரோவோ அப்படியே தொடாம அசையாம நிக்கிறான். பட் அவனுக்குள்ளயும் ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே நம்ம பூங்குழலியே கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப அவன் மனசுல டப் டப்னு சவுண்ட் கேக்குது. இப்போ அன்னைக்கு ஒரு நாள் ஏஞ்சல் கிட்ட ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் வருது. ஐயோ அப்படின்னு கத்தி அழ ஆரம்பிச்சிடுறா. தீவாக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு அழுகிற, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். இல்ல அன்னைக்கு ஒரு நாள் ஏஞ்சல் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நீயே தேவாவை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன், நான் எப்படி ஒன்னு கொடுக்க முடியும், நீ என்னோட தாவா தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. உடனே ஐயோ குழந்தை மாதிரி இருக்காது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை கன்வின்ஸ் பண்றான். அவளோட கண்ணத்தை பிடிச்சி அழுத்திட்டு, நான் சொல்றேன்ல நான் உன்னோட தாவா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு. அவளோட கண்ணத்தை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இவங்க பிளான் பண்ண மாதிரி அங்கிள் பயமூத்தணும்ல, சோ அதனால அவங்க தனியா வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து நான் அங்கிள் சொல்லியிருப்பாரு, நான் என்னோட வீட்டுக்கே போறேன், அங்கதான் சேஃப் அப்படின்னு சொல்றாரு. அதனால ரெண்டு பேருமே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. போற வழியில இவங்களே ஒரு ஆளு செட் பண்ணி அங்கிள் பயமூத்தணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கரெக்டா வண்டி பிரேக் டவுன் ஆன மாதிரி இடையில நிப்பாட்டுறாங்க. அங்கிளும் சரி ஓகே பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த டைம் ஏஞ்சல் அன்னைக்கு ஒரு நாள் இந்த கண்ணாடி பையன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒளறிட்டு இருப்பான்ல, அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு இவ யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஏஞ்சலை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பான், அவளை நான் ரொம்பவே சின்சரா லவ் பண்றேன், ஆனா அவ என்ன கண்டுக்கவே மாட்டா, அவ என்ன விட்டுட்டு போயிட்டா, அவ இன்னொரு பையனை லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டு அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ
அவளையே லவ் பண்ணிட்டு இருக்க ஃப்ரீ ஆவிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சலை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இப்ப கோமாயி, அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ என்னோட ஏஞ்சல், அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவரை நான் யாருக்கும் விட்டு தரமாட்டேன். அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே தங்கத்தை விட சிறந்தவனா அவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது தூரத்துல இருந்து ஏஞ்சல் பாத்துட்டே இருப்பா. ஆனா இவன் கிட்ட நான் அதெல்லாம் கேட்டேன்னு சொல்ல மாட்டா. சொல்லாம, ரொம்ப தேங்க்ஸ், என்ன இவ்வளவு நாள் நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட, என்ன நீ ஹர்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இப்ப இவங்க பிளான் பண்ண மாதிரியே கரெக்டா அங்கிள் உடையறாரு. என்ன நடந்திருக்கும்னா, இவங்க செட் பண்ண ஆளுங்க அங்கிளை கொலை மிரட்டல் பண்ணிருப்பாங்க, அதுக்கு பயந்துட்டு திரும்ப இங்கேயே ஓடி வந்திருப்பாங்க. இதோட எபிசோட் 12 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 13 பார்த்தலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.